வவுனியாவில் காணாமல் போன தனது மகனை தேடி வந்த தந்தை ஒருவர் நேற்று மரணமடைந்துள்ளார். வவுனியா மதியாமடு புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 73 வயதான சிவமாலி ராசதுரை என்ற தந்தையே இவ்வாறு மரணமடைந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவரின் மகன் ராசதுரை விஜி 2009 இறுதி யுத்த முடிவின் போது அன்று ஓமந்தி சோதனை சாவடியில் வைத்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டார். குடும்பத்தினரிடமிருந்து தனியாக பிரித்து அழைத்து சென்றிருந்த நிலையில் கடந்த 12 மகன் பற்றிய நம்பகரமான தகவல் எதுவும் அறியாமலே மரணமடைந்துள்ளார். வவுனியாவில் 1668 நாட்கள் கடந்தும் நடைபெற்று வரும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கேட்கும் தொடர் போராட்டத்தில் குறித்த தந்தை கலந்து கொண்டு தனது மகனை கண்டுபிடிப்பதற்காக தொடர்ச்சியாக போராடியிருந்தார். இந்நிலையில் 27 வயதில் காணாமலாக்கப்பட்ட மகனை காணாமலேயே அவர் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளதால் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி முடிவடைந்தவுடன் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்ல நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 12 தொடங்கி 18 வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி போட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நோய் காரணமாக பாடசாலைகள் சுமார் 1.5 மூடப்பட்டுள்ளதாகவும் பாடசாலைகள் மீண்டும் தொடங்க அந்த வயதினருக்கு விரைவில் தடுப்பூசி போட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உலக சுகாதார நிறுவனம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்கான பல அளவுகோல்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக அமைச்சர் கூறுகின்றார். குழந்தைகளுக்கான தடுப்பூசி தொடங்கியவுடன் தரம் 7 முதல் 13 வரையிலானவர்களுக்கு தடுப்பூசி போடலாம் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தடுப்பூசியின் முதல் டோஸ் 34%, இரண்டாவது டோஸ் 20 தொடங்கி 29 வயதுக்குட்பட்டவர்களுக்கும் 12% கொடுக்கப்பட்டுள்ளது என்று சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுக அதிகார சபையிடமிருந்து லங்கா சதோசா பெற்ற 2 கொள்கலன்கள் வெள்ளைப்பூண்டுகளை 3 தரப்பினருக்கு விற்பனை செய்தமை தொடர்பிலான விசாரணையை முன்னெடுக்குமாறு வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சதோசா உயர் நிர்வாகத்தின் முன் அனுமதியின்றி 2 கொள்கலன்களும் கடந்த வியாழக்கிழமை 3 தரப்பினருக்கு வழங்கப்பட்டமை தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை உடனடியாக இடைநீக்கம் செய்யுமாறும் அமைச்சர் குணவர்த்தன உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையிடம் புகார் அளிக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டதாகவும் வர்த்தக அமைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது.